நேயர்கள் அனைவருக்கும் ருஷ்டா நியூஸின் அன்பான வணக்கங்கள். புல்வாமா தாக்குதலை தொடர்ந்து இந்திய ராணுவம் பாகிஸ்தானுக்கு கொடுத்த தக்க பதிலடியை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி புல்வாமா பகுதியில் நடந்த தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுக்கணும் அப்படின்ற கருத்தை எல்லாருமே வலியுறுத்திட்டே இருந்தாங்க. அதே சமயத்தில் இந்தியாவின் ராஜஸ்தான் பகுதியில் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து சில ஒத்திகையும் பார்க்கப்பட்டது. இதை தொடர்ந்து எப்போ வேணாலும் பதிலடி கொடுக்கலாம் அப்படின்ற அதிகாரத்தையும் பிரதமர் சைட்லேருந்து இந்திய ராணுவத்துக்கு கொடுத்துருந்தாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இன்று பிப்ரவரி 26, 2019 செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் ஒரு 12 போர் விமானங்கள், மிராஜ் 2000 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரகத்தைச் சேர்ந்த போர் விமானங்களில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லப்படக்கூடிய அந்த பார்டரை தாண்டி பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், அதாவது இன்டர்நேஷனல் பார்டரில் இந்தியா தான் அது, பாகிஸ்தான் ஆக்குபை பண்ணியிருக்க அந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் இருக்கக்கூடிய முசஃபராபாத் அப்படின்ற பகுதியிலையும் சக்கோத்தி அப்படின்ற பகுதியிலையும் பாலக்கோட் அப்படின்ற பகுதியிலையும் தாக்குதல் நடத்தியிருக்கதாக சொல்லப்பட்டிருக்கு. பாலக்கோட் அப்படின்ற பகுதியில் 3:45 AM முசஃபராபாத் அந்த பகுதியில் 3:48 AM சக்கோத்தி அப்படின்ற பகுதியில் 3:58 AM இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த தாக்குதலில் 1000 கிலோகிராம் வெடிப்பொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கதாக சொல்லப்பட்டிருக்கு. லேசர் கைடட் பாம் அதுதான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் எந்தெந்த இடத்துலாம் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்களோ அந்த இடத்துல இருந்த டெரரிஸ்ட் கேம்ப், டெரரிஸ்ட் லான்ச் பேட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அந்த பகுதிகளை வந்து முற்றிலுமாக தரைமட்டமாக்கிட்டதாகவும் இந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட 200-300 பேர் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடும், இறந்திருக்கக்கூடும்னு இந்திய தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த தாக்குதலில் முக்கியமான டெரரிஸ்ட் கேம்ப் எல்லாத்தையுமே அழிச்சிட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. மேலும் ஜெய்ஷே முகமது இந்த புல்வாமா தாக்குதலில் பொறுப்பேற்று கொண்ட அந்த தீவிரவாத கும்பலுடைய கண்ட்ரோல் ரூம் வந்து முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருக்கதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் நமது இந்திய வீரர்கள் இந்த தாக்குதலை கனக்கச்சிதமாக திட்டமிட்டபடி முடிச்சுட்டு 21 நிமிஷத்தில் திரும்ப வந்திருக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இங்கேருந்து போர் விமானம் டேக் ஆஃப் ஆன டைமிங்லேருந்து டார்கெட்டை அழிச்சிட்டு மீண்டும் நம்ம இந்தியாவுக்குள்ளே நமது சேஃபான ஒரு இடத்துக்கு வர்றதுக்கே அவங்க 21 நிமிஷம் தான் எடுத்திருக்காங்க. இந்திய தரப்புலேருந்து நேரமும் இடமும் தெளிவாக சொல்லப்பட்டாலும் பாகிஸ்தான் தரப்பில் அது ஒத்துக்கிறதா இல்லைங்க. இதுக்கு முன்னாடி 2016 நடந்த உரி அட்டாக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி நமது இந்திய ராணுவம் நடத்திய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு செப்டம்பர் 29ஆம் தேதி நடந்தது. அதிலேயே பாகிஸ்தான் ராணுவம் வந்து அதை ஒத்துக்கவே இல்லை, அப்பெல்லாம் எதுவுமே நடக்கல அப்படின்னு தான் இன்றைக்கு வரைக்கும் சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரியே இப்பவும் பாகிஸ்தான் ஆர்மியோடைய ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லும்போது மேஜர் ஜெனரல் அசிஃப் சருஃப் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸை சேர்ந்த 1க்கும் மேற்பட்ட ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி வந்தது உண்மைதான், ஆனால் பாகிஸ்தான் ராணுவம் அதுக்கு பதிலடி கொடுக்க ரெடியானதுனால அவங்க உடனே திரும்ப போயிட்டாங்க. அவங்க போகும்போது ஒரே ஒரு பேலோடு மட்டும்தான் இங்கே மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க, மற்றபடி இங்கே எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, யாருக்கும் எந்தவித டேமேஜும் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. பாகிஸ்தானுடைய பிரதமர் இம்ரான்கான் ஒரு பேட்டியில் இந்த புல்வாமா அட்டாக்கை தொடர்ந்து அதுக்கப்புறம் பேசும்போது, டெரரிஸ்ட்டுக்கு நாங்கள் வந்து எந்த ஹெல்ப்பும் பண்ணவே இல்லை, நீங்கள் உண்மையிலே டெரரிஸ்ட் இங்கே தான் இருக்காங்கன்னு ப்ரூஃப் பண்ணிங்கன்னா அவங்க மேலே எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம், மற்றபடி மிலிட்ரி சைட்லேருந்து ஏதாவது இந்தியன் மிலிட்ரியிலேருந்து ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா பாகிஸ்தான் தக்க பதிலடி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை தொடர்ந்து இன்றைக்கி நடந்த இந்த சம்பவத்தை தொடர்ந்து காலையில் 6:30 அளவில் பாகிஸ்தான் ஆர்மிக்கு சொந்தமான த்ரோன்னு சொல்லப்படக்கூடிய போர் ரக ஹெலிகாப்டர்னு சொல்லலாம், அதை வச்சு குஜராத் பகுதியில் ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கதா சொல்லப்பட்டிருக்கு. புல்வாமா தாக்குதல் நடந்து 12 நாட்கள் கழித்து இந்திய ராணுவம் வந்து பதிலடி கொடுத்துருக்காங்க. இந்த தாக்குதலுக்கு ராகுல் காந்தி அவர்கள் ஐ சல்யூட் த பைலட்ஸ் அப்படின்னு சொல்லி ட்வீட் பண்ணியிருக்காரு. மேலும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சொல்லும்போது, இந்த பைலட்ஸுக்கு இருக்க தைரியத்துக்கு நான் தலை வணங்குறேன், இந்திய வீரர்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு ட்வீட் பண்ணியிருக்காரு. இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை பார்டர் பகுதிகளில் இருக்கிறதுனால லைன் ஆஃப் கண்ட்ரோல் பகுதிகளில் வந்து நம்மளுடைய இந்திய வீரர்கள் ஹை அலர்ட்டில் இருக்காங்க, இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் ஹை அலர்ட்டில் இருக்குது. இந்த தாக்குதல் தொடர்பாக வெளிவந்த தகவல்கள் எல்லாமே சில சோர்ஸ் மூலியமாக தான் கிடைச்ச தகவல்கள், எதுவுமே இந்திய அரசால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட தகவல் கிடையாது. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்னா என்னன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அது மாதிரி இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பற்றி எப்படி நடத்தினாங்க, எத்தனை பேர் போனாங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலையும் வந்து ராணுவத்திலேருந்து வெளியிடவும் மாட்டாங்க, அது ஒரு ராணுவ ரகசியமாக தான் பாதுகாக்கப்படும். இந்த தாக்குதல் இன்றைக்கி அதிகாலையில் நடந்ததை தொடர்ந்து இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு பிரைம் மினிஸ்டர் மற்றும் டாப் மினிஸ்டர்ஸ் மற்றும் நேஷனல் செக்யூரிட்டி அதிகாரிகள் எல்லாருமே மீட்டிங்கில் இருக்காங்க. இந்த தாக்குதல் நடந்ததாக சொல்லப்படக்கூடிய 3 இடங்களில் ஒரு இடம் மட்டும் கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலையாக இருக்குங்க. அது என்ன குழப்பம்னா, பாலக்கோட் பாலக்கோட்டி அப்படின்னு 2 பகுதிகள் இருக்கு, இவங்க குறிப்பிடுறது எது அப்படின்றது தான் இங்கே குழப்பமாக இருக்கு. பாலக்கோட் BALAKOT
அது வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருக்குங்க. அதாவது இந்தியாவினுடைய இன்டர்நேஷனல் பார்டர் தாண்டி பாகிஸ்தான் எல்லைக்குள்ள தான் அது இருக்கு. மீதி இருக்கக்கூடிய இரண்டு பகுதிகளுமே இந்தியாவினுடைய லைன் ஆஃப் கண்ட்ரோல்னு தற்காலிக பார்டரா இருக்கக்கூடிய அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அந்த பகுதிகளில் இருக்கு. இந்த பாலக்கோட்டி பிஏஎல்ஏ கேஓடி அப்படின்றது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய பூஞ்ச் பகுதியில் இருக்கக்கூடிய லைன் ஆஃப் கண்ட்ரோல் பார்டர்ல இருக்க ஒரு பகுதி தான் பாலக்கோட்டி அப்படின்ற பகுதி. இதுல உண்மையிலே இந்த தாக்குதல் வந்து இந்த பாலக்கோட்டி அப்படின்ற பகுதியில் நடந்ததா இல்ல பாலக்கோட் அப்படின்னு பாகிஸ்தானுக்குள்ள நடந்ததா அப்படின்றது இந்தியன் ஆர்மி சைட்ல இருந்து அதிகாரப்பூர்வமான தகவல் கொடுத்தா தான் வெளியில வரும். ஆனா இந்திய ராணுவ தரப்புல இருந்து இன்னொரு தகவல் கொடுக்குறாங்க, நமது இந்திய வீரர்கள் வந்து இன்டர்நேஷனல் பார்டர் வந்து கிராஸ் பண்ணல, லைன் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லப்படக்கூடிய அந்த டெம்பரரி பார்டர் தான் கிராஸ் பண்ணிருக்காங்க. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல தான் வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க, பாகிஸ்தான்ல தாக்குதல் நடத்தல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் உண்மையா இருந்ததுன்னா பாலக்கோட்னு சொல்லப்படுற அந்த பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பகுதியில் தாக்குதல் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா இப்ப இதுல குறிப்பிட்டிருக்க இந்த முசஃபராபாத், சக்கோத்தி, பாலக்கோட் அப்படின்ற பகுதி வந்து பாத்தீங்கன்னா அந்த பாலக்கோட் பாகிஸ்தான்ல இருக்க பாலக்கோட்ன்ற பகுதி தான் அந்த முசஃபராபாத்துக்கு பக்கத்திலேயே இருக்கு. இந்த பாலக்கோட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பகுதி பாத்தீங்கன்னா இதுக்கும் அதுக்கும் ரொம்பவே டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு. இன்னும் இதுல ரொம்ப தெளிவான தகவல் எந்த இடத்துல தான் உண்மையிலே தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்றது இந்திய ராணுவம் அறிவிச்சா மட்டும்தான் தெரியும். மேலும் பாகிஸ்தான் தரப்புல இருந்து இந்தியாவினுடைய போர் விமானங்கள் லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல இருந்து 3-4 miles வந்து வந்தது, அதுக்கப்புறம் அவங்க திரும்ப போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா இந்திய தரப்புல இருந்து சொல்லும்போது லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல இருந்து கிட்டத்தட்ட 24 kilometers வரைக்கும் போயிட்டு தாக்கிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது சம்பந்தமான வீடியோக்களும் சில மீடியாக்கள்ல வந்து ஒளிபரப்பப்படுது. இந்திய அரசு தரப்புல இருந்தோ அல்லது இந்திய ராணுவ தரப்புல இருந்தோ அதிகாரப்பூர்வமா எங்க தாக்குதல் நடந்தது அப்படின்ற கிளியர் டீடைல் கொடுத்தாங்கன்னா அது உங்களுக்கு உடனே அப்டேட் பண்றோம்னு சொல்லிட்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது தி ரூஸ்டர் நியூஸ் டீம். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பல் பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.